மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வெல்கம் பேக் டு தமிழ் டிக்கெட் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கார்ஃபாலோட நியூ அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காம லைக் ஒன் பண்ணிட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி நோட்டீஸ் பெல் ஆல்ல போட்டுருங்க. ஓகே, காலையில் வந்து ஃபுல்லாக ஃபோன் நோண்டிட்டு மதியானம் சார்ஜ் போட்டுச்சுட்டேன். சார்ஜ் போட்டுச்சுட்டு ஈவினிங் எடுத்து மொபைல் டேட் ஆன் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கார்ஃபால் அப்டேட் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதை அந்த இது மட்டும் மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் பார்த்தேன். உடனே ப்ளே ஸ்டோர் கூட போய் டக்கு டக்கு அப்லோட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு வந்து கேம் பிளேக்குள்ளே வந்தேன். கேம் பிளே வீடியோ ஐ மீன் கேம் ஆன் பண்ணுறேன், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ஓடிட்டுருக்குது. உடனே எனக்கே ஒரு ஆர்வம் போயிடுச்சு, என்னடா ஸ்கேர்ஃபால் இந்த மாதிரிலாம் வீடியோ விட்ருக்கானுங்களே, அப்போ உண்மையில பெரிய அப்டேட்டாக இருக்குன்னு உள்ள வந்து பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா லாபியெலாம் ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மிஷன் பாருங்கள், சீசன் ஒன்னு போட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மிஷன் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ மந்த்லி இது வந்து ஃபஸ்ட்டு மிஷன், இது வந்து ஃபஸ்ட்டு மந்த் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த் மிஷன் வரும், தேர்ட் மந்த், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மிஷன்ஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு மிஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் ரிவார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ரிவார்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே சூப்பராக இருக்குது. அது கேம் பிளே இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே வீடியோ வராது. நான் வந்து அடிக்கடி கேம் பிளே கேம் பிளேன்ட்டுருக்கேன், கேம் பிளே வீடியோ வராது. அதாவது சும்மா மேலோட்டமாக நம்ம ஒரு வாழ்த்துற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து மேப்பில் எந்த சேஞ்ச் பண்ணல. மேப்பெலாம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் மேப் அப்படியே தான் இருக்குது, கிளாசிக்கு சர்வைவல் அதே மாதிரி டீம் டெத் மேட்ச் அப்படியே வச்சுருக்காங்க. ஆனால் மிஷன்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கண்ட்ரோல்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேம் பிளே வழியில் நான் காமிக்கிறேன், கண்ட்ரோலும் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இன்வென்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இன்னும் இந்த அனிமேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிஷன்ஸ் தான் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. மிஷன் வந்து ஒரு 7-8 மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேப்பில் இருக்கும். அதாவது ஒரு மேப் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டைம் ப்ளே பண்ணுறோமோ அதுக்கு உண்டான ரிவார்டு வரும், செகண்டு டேமேஜுக்கு வரும், அதே மாதிரி நம்ம எவ்வளோ கில் அடிக்கிறோமோ அதுக்கும் வரும், அதே மாதிரி எந்தெந்த கன் யூஸ் பண்ணி கில் அடிக்கிறோமோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கண்ணாடி, தொப்பி, ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி கன் ஸ்கின்னு நிறையா வந்து வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாரும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷன்ஸோட இதுக்குள்ளே வந்துடலாம். என்னோட இது மாஸ்கா. ஸோ அந்த மிஷனோட இதுக்குள்ளே வந்ததையும் பார்த்திங்கன்னா என்னமோ இந்த சர்வைவர்ன்ட்டு இருக்குது, அதே மாதிரி வான்டைசர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி கன்ஸ் அண்ட் கேட்ஸ் அண்ட் இருக்குது. இது வரும் உண்மை சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க, ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. வா, அந்த ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும். இது பாருங்கள் மிலிட்ரி பேண்ட்டு, அதே மாதிரி அந்த பழைய ஷர்ட்டு டிஷர்ட்டு அதே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்னேன்ல கன் டேமேஜின் டிடிஎம் மோடு, டேமேஜின் கிளாசிக் மோடு, அந்த மாதிரி கொடுத்து அதில் ஏதோ ஒரு இது AK-47 வந்து ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான டேமேஜ் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிவார்டு வந்து கிடச்சிக்கும். சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள் 3000 டேமேஜ், அதே மாதிரி 20,000, 45,000, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் என் கில்லு, அந்த கில்லுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க பாருங்கள். 200 கில் அடித்தா ஸ்கின்னு ஷூவாக என்னது, 100 கில்லுக்கு தான் ஷூ கிடைக்குது. அதே மாதிரி 200 கில் அடித்தா வந்து அதுக்கு வந்து தொப்பி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எப்படி சொல்ல ஒவ்வொரு ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க, கட் வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோ தான், வேறு எதில் வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு என்னது என்னடங்க இது, கோமாளி துணவே இங்கே ஒரு இதுக்கு ஒரு வீடியோ இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வா 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 வாங்குற யாரையோ நான்லாம் வர முடியாது, நான் மன்னிச்சிரு. அங்கே பாருங்கள் அனிமேஷன்லேருந்து வீடியோவில் சூப்பராக வச்சுருக்காங்க. ஸ்கார்ஃபால் உண்மையில் இந்த டைம் வந்து லீடிங் போயிடுவான்னு தான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னடா வகுரேறி அப்படின் கேட்காதீங்க, ஏன்னா நல்லாதாங்க இருக்குது. உண்மையில் அப்டேட் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் இன்னும் 30 டேஸ் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கரெக்டாக டேட் எவ்வளோ, ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள், வெப்பன்ஸ் டேக்கு அடுத்து என்ன 15th. ஸோ அடுத்த மாதம் 15th வரலாமுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்கோ. ஓகே, அப்படியே பேராசூட்டாக பேராசூட்கெல்லாம் ஸ்கின் கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸு தான் எனக்கு தெரிஞ்சு வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள் யாரவன் கோமாளி. ஓ, இவன் அந்த மேல் கேரக்டருங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, இதுவும் நல்லா தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. பார்த்தேன் இந்த அவெஞ்சர்ஸில் வர அவன் பேர் என்ன லூக்கி, அவன் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, எல்லாம் நல்லா தான், ரிவார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. என்னடா திடீர்னு மேல் கேரக்டர் ஆகிட்டு, நான் ஃபீமேல் தானே வச்சுருந்தேன், எப்படி மேல் கேரக்டர் வந்துச்சு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் மாற்றிக்கலாம். அந்த இன்வென்ட்ரியில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை அது இதோட கேம் பிளே வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.